வைத்தீஸ்வரம் நடராஜ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வைத்தீஸ்வரம் கோயில்ல எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. ஐயோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வர்ஷா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு 10 days லீவ் விட்டுருந்தாங்க. நாங்கள் வெளியே போயிருந்தோம், ட்ரிப்பை போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு. நாங்கள் எங்கெங்கே சுற்றுறோம், எங்கெங்கே கோயிலுக்கு போனோம், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த இடத்துக்கு போனோன்னா, எந்த கோயிலுக்குன்னா, ஃபஸ்ட்டு சிதம்பரம் நடராஜ் கோயிலுக்கு தான் போனோம். அதுவும் நாங்கள் வடக்கு வாசல் வழியாக போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தூண் மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா எல்லா கோபுரமும் தெரியும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்கே போட்டிருக்க மாதிரியே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோபுரம், அங்கே ஒரு கோபுரம், அங்கே ஒரு கோபுரம். அப்புறம் நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோபுரம் இருந்தது. இதாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். அப்போ லைட்டெல்லாம் நல்லா ஜிகி ஜிகி ஜிகின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு, அதனால லைட்டெல்லாம் ஜிகி ஜிகி ஜிகின்னு போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 4 மணி. நாங்கள் போயிட்டு 5 நிமிஷத்தில் சொர்க்கவாசல் திறந்துட்டாங்க. நாங்கள் அப்புறம் சாமியெல்லாம் எல்லாம் நல்லா கும்பிட்டோம். இங்கே வந்துட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபோனு எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் நடராஜை கும்பிட்டு அடுத்து வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வைத்தீஸ்வரம் கோயில். இங்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் அடுத்து குளத்துக்கு போனோம். இது பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்க குளம். இங்கே வந்துட்டு நாங்கள்லாம் உக்காந்துட்டு கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு கிளம்பிட்டோம் அடுத்த கோவிலுக்கு. கோயில் போய் வைப்பாங்க, வெளியே சார் வெளியே வாங்கிக்கலாம். வைத்தீஸ்வரம் கோயில்ல எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இப்ப காருக்கு போறோம் வெளியே. அடுத்து நாங்க போற கோயில் பாத்தீங்கன்னா திருநள்ளாறில் இருக்க சனீஸ்வரன் கோயில். சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம். இந்த குளத்தை பாருங்கள், எல்லாம் இதை ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், எத்தனை துணி எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்தா எல்லாம் கசகசன்னு இருந்தது. இங்கே பாருங்கள், இன்னும் சனி பெயர்ச்சி இன்னும் எல்லாம் பாருங்கள், குளிச்சுட்டு எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு வரப்போ டைம் வந்துட்டு 12:00 ஆயிடுச்சு. கோயில் வந்துட்டு 12:30 சாத்திடுவேன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அவசரமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா யானை, நாங்கள் யானையை வீடியோ எடுத்தோம். அடுத்து நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பீச்சுக்கு. எனக்கு பீச்சுன்னா ரொம்ப 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 பிடிக்குமே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு பீச்சில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டாடுவோம் கேக் வெட்டி. என் பர்த்டே போன மண்டேவே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு அடுத்த மண்டே வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மண்டே வரணுமா, அப்போ கூட எனக்கு ஒரு கேக் வாங்கி வரல பார்த்தீங்களா. பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ என்ன நேம் எழுதுவேன். சும்மா சும்மா வந்துட்டு அழைச்சிக்கிட்டே இருக்கேன், நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பீச்சில் அலையில் விளையாண்ட கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வாங்க. நாங்கள் விளையாட்டு முடிச்சுட்டு பானிபூரி, அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு தஞ்சாவூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அது என்னடானா, வேளாங்கண்ணியிலேருந்து தஞ்சாவூர் வரையும் ரோடு ஃபுல்லும்
ரொம்ப மோசம். நாங்களும் வண்டி மெதுவாக ஓட்டிகிட்டே போகிறோம், அப்பயும் எங்களால் முடியல. நாங்கள் தஞ்சாவூருக்கு போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 7:30 ஆயிடுச்சு. இந்த ரோடு சரியில்லாததுனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இங்கேயுமே வந்து நாளை 8:30 சாப்பிட்டுருவாங்கண்ணா, அதனால் நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா கோயிலெல்லாம் ஒரு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டு. ஆமாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்துட்டு தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை நான் ஒன்று வாங்கியிருந்தேன். பொம்மையை வாங்கிட்டு கார்ல ஏறி உட்காந்தது மட்டும்தாங்க தெரியும். வீட்டில் போய் தாங்க எழுந்தாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்பா.